நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 18 சம்பா பாரதி டஸ் நாட் மெயின்டைன் இயர் புக்கு ஆஃப் அக்கௌண்ட் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில் ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 அண்ட் ஏ பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் த டேட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு நம்மளுக்கு கேஷ் புக் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, கேஷ் புக் கொடுத்துருக்காங்க. கேஷ் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் பிடி, சரியா, ஓப்பனிங் சேல்ஸ் அக்கௌண்ட்டு, அது மாதிரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு, அதுவும் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, க்ரெடிட்டார் அக்கௌண்ட்டு, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்ஸு, வேஜஸ்ஸு, பேலன்ஸ் சிடி கொடுத்துட்டாங்க. அதர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதர் இன்ஃபர்மேஷன் ஸ்டாக்காக கொடுத்து டெப்டார்ஸு, க்ரெடிட்டார்ஸு, மிஷினரி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னங்கிறது என்ன பண்ணணும்னு 18 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 40,000 60,000 ஸ்டாக் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெப்டார்ஸு, சரியா, ஓப்பனிங் டெப்டார்ஸ் இல்லை, க்ளோசிங் டெப்டார்ஸ் இல்லை, என்ன பண்ணணும் நம்ம வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். க்ரெடிட்டார் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் 58,000 52,000, சரியா. நெக்ஸ்ட்டு மிஷினரி 1,70,000 1,70,000. அப்போ இங்கே அதர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் க்ரெடிட் பர்ச்சேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 74,000, க்ரெடிட் சேல்ஸ் 1,40,000, சரியா. ஓப்பனிங் கேபிட்டல் வந்து என்னென்னா 2,22,000. டெப்ரிசியேஷன் மிஷினரி பை என்னது 10% பெற ஆனால் கொடுத்துட்டாங்க. இப்போ சம் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டிங் வந்து எழுதிக்கணும். ஹெட்டிங் இந்த புக்ஸ் ஆஃப் பாரதி அப்படின்னு போட்டு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 38,000ங்கிறது என்னது நம்மளுக்கு ஓப்பனிங் டெப்டார்ஸ் 38,142 டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். அதில் 1,42,018 என்ன பண்ணியிருக்காங்க, 38,000 கொடுத்தோம், க்ளோசிங் வந்து கொடுக்கல, நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அதை வந்து கண்டுபிடிக்கணும், சரியா மேம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டோம், இங்கே வந்துட்டு ஓப்பனிங் வந்து என்ன பண்ணிட்டோம், 38,000 சொல்லி டெப்டார்ஸ் வந்து போட்டோம். அடுத்தது க்ரெடிட் சேல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, புக்கிலேயே கொடுத்துட்டாங்க, சரியா. என்ன பண்ணிட்டாங்க, க்ரெடிட் சேல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கொடுக்கும், 1,40,000, சரியா. 38,000 ஓப்பனிங்கு, 1,40,000ங்கிறது என்னது நம்மளுக்கு சேல்ஸு, க்ரெடிட் சேல்ஸு, சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் அதில் வந்து என்ன பண்ண, கேஸ் அக்கௌண்ட்டு, கேஷ் பெய்டு, சரியா, மேலே கொடுத்துருக்காங்க. கேஷ் பெய்டு வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க, சரியா. கேஷ் பெய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,20,000, சரியா, 1,20,000 கேஷ் பெய்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெப்டார்ஸ், சரியா, டெப்டார்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து பெய்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேஷ் புக்கில் 2 டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு 1,20,000 அதுதான், சரி. இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிவிட்டு எடுத்துட்டோம். அப்போ இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கணும். இப்போ டோட்டலாக 1,78,000 வருதா, இங்கே 1,78,000, சரி, 1,70,000. அதுலேருந்து என்ன பண்ணுறோம், 1,20,000 என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுது, 58,000 வருது. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த 58,000 என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே 1,78,000 சொல்லி டோட்டல் போட்டு டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை கட்டணும் பை பேலன்ஸ் சிடி க்ளோசிங் டெப்டார்ஸ், சரியா, 58,000, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இதை வச்சு என்ன பண்ணால், அடுத்தது வந்து நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட் வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பர்டிகுலர் தெரிஞ்ச பர்டிகுலரு, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, 40,000, சரியா. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 40,000. பர்ச்சேஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ், சரியா, எவ்வளோ, 56,000. க்ரெடிட்டு 24,000 இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க, சரியா. க்ரெடிட்டு பர்ச்சேஸு கேஷ் பர்ச்சேஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் கொடுத்துருக்காங்க, சரியா. அந்த 56,000, சரியா, இங்கே கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ்னாக்கா அது கேஷாக வந்து எடுத்துக்கணும் கேஷ் புக்கில். அப்போ டோட்டலி வந்து நம்மளுக்கு என்ன வருது இங்கே, 1,30,000, சரியா, 1,30,000, சரியா. இங்கே வந்துட்டு
74,000 சரியா டோட்டலி 130,000 கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஆட் பண்ணி போட்டோம் நெக்ஸ்ட் என்ன டூ வேஜஸ் 10,000 சரியா டூ வேஜஸ் என்னது 10,000 கொடுத்துட்டோம் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு அடுத்தது பை சேல்ஸு கேஸ் சேல்ஸில் 160,000 சரியா கேஸ் சேல்ஸ் 160,000 கிரெடிட்டு 140,000 டோட்டலி நம்மளுக்கு என்ன வருது 3,00,000 வருது இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 60,000 டோட்டலில் வந்து எவ்வளோ இருக்குது 3,60,000 சரியாப்பா 3,60,000 அதுலேருந்து என்ன பண்ணுறோம் இந்த நாலு அமௌண்ட்டையும் மூணு அமௌண்ட்டையும் 140,000 180,000 சரியா 3,60,000லேருந்து 180,000 என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறோம் நம்ம 16 8 போயிடுச்சு 8 டூவில் 1 போயிடுச்சு 1 சரியா அப்போ என்ன பண்ணுறோம் லெஸ் பண்ணுறோம் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 180,000 அப்போ அந்த என்ன கொண்டு வரோம் கிராஸ் ப்ராஃபிட் வந்து இங்கே வந்து கொண்டு வரோம் சரியா என்ன கொண்டு வரோம் கிராஸ் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ நம்மளுக்கு 180,000 சரி 180,000 அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வந்து கொண்டு போகிறோம் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ 24,000 சரி அது வந்து பிஎன்எல் கொண்டு வந்துப்போம் இங்கே வந்துட்டு கிராஸ் ப்ராஃபிட் பிடி 180,000 இங்கே கொண்டு போயிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னென்ட்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 24,000 டெப்ரிஷியேஷன் ஆன் மிஷினரி சரியா டெப்ரிஷியேஷன் ஆன் மிஷினரி எப்படி கால்குலேட் பண்ணோம் டெப்ரிசியேஷன் நம்மளுக்கு 1,00,000 இது மிஷினரி வந்துட்டு 170,000 இருக்குதா 170,000 எத்தனை பர்சன்ட்டு 10%னு கொடுத்துருக்காங்க இப்போ 10%ங்கும்போது எவ்வளோ வரும் நம்மளுக்கு 17,000 சரியா புரிஞ்சுதா 180,000 அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணுறோம் ரெண்டையும் லெஸ் பண்ண என்ன 41,000 வருது 180,000 அதுலேருந்து 41,000 என்ன பண்ணுறோம் லெஸ் பண்ணுறோம் லெஸ் பண்ணாக்கா நம்மளை வந்து லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 180,000 அதுலேருந்து 40 இது ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன வருது 41,000 41,000 லெஸ் பண்ணிங்கனாக்கா 139,000 அப்போ அங்கே என்ன நம்மளுக்கு கிடைக்குது நெட் ப்ராஃபிட்டு 139,000 வந்து கிடைக்குது இது வந்து என்ன பண்ணுவோம் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட் ஆசாம் 31st March 2019 சொல்லி போட்டுது கேபிட்டல் 2,22,000 கொடுத்துட்டாங்க இங்கே புக்கில் சரியா கேபிட்டல் என்ன கொடுத்துட்டாங்க இங்கே இதை கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் கேபிட்டல் 2,22,000 அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம் நம்ம அதுலேருந்து 139 நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்க தெரியல 61,000 அதேமாதிரி க்ரெடிட்டார் 52,000 சரியா அதேமாதிரி கேஷ் 142,000 ஸ்டாக்கு 60,000 டெப்டார்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோமா இங்கே கண்டுபிடிச்சோம்மா டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு க்ளோசிங் கிடைக்கல நம்மளுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் க்ளோசிங் தான் என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் ஷீட்லேருந்து கொண்டு வரணும் சரி அப்போ டெப்டாஸ் 58,000 மிஷினரி எவ்வளோ 170,000 அதுலேருந்து என்ன பண்ணுறோம் 10% டெப்ரிசியேஷன் 150,000 டோட்டலி நம்மளுக்கு என்ன வருது 41,000 சரியா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4,13,000 சரியா 4,13,000 இதே மாதிரி டோட்டல் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 4,13,000 வந்து கிடைக்குது சரியாப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்மளுக்கு என்ன மிஸ்ஸிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் டெப்டார்ஸ் வந்து நம்மளுக்கு மிஸ்ஸிங் அப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஃபார்மேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னாக்கா க்ளோசிங் டெப்டார்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் கால்குலேட் வந்து பண்ணுறோம் சரியா அப்புறம் 58,000 வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ணுறோம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கால்குலேட் வந்து பண்ணுறோம் சரியா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது ட்ரேடிங்கில் கிராஸ் ப்ராஃபிட்டு 180,000 அதை என்ன பண்ணுறோம் நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் சரியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அதுலேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு 139,000 அந்த 139,000 என்ன பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலோட என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோம் சரியா புரிஞ்சுதா அதை ஆட் பண்ணி கிரெடிட்டார் இந்த பக்கம் வரக்கூடிய அசட் ஐட்டம்ஸ்லாம் போட்டு என்ன பண்ணுறோம் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னாக்கா கால்குலேட் வந்து பண்ணி போடுறோம் சரி அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் நம்ம இதில் கொண்டு வரும் இதில் கொண்டு வரும் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கொண்டு வரும் இதில் சரியா புரிஞ்சுதா அதில் வந்து கொண்டு வரும் டெப்ரிசியேடு டெப்ரிசியேஷன் அண்ட் மிஷினரி 17,000 என்ன பண்ணிக்கணும் அதை வந்து கொண்டு வந்துக்கணும் சரியா அப்போ டோட்டல் போட்டாக்கா டேலி வந்து ஆயிடும் ஓகேவா நடத்தின வரைக்கும் என்ன பாருங்கள் சம் வந்து போட்டு பாருங்கள் அதேமாதிரி வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதி சென்ட் பண்ணுங்கள் லெட்டர் அவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள்